ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். எல்லோரும் நல்லாயிருப்போம். இன்றைக்கி வந்து ஆயுத பூஜை. எனக்கு தெரியும் நீங்களும் ஆல்ரெடி சாமி கும்பிட்டுருப்பீங்க. உங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற வந்து மெட்டீரியல்ஸை வந்து நீங்கள் பூஜை பண்ணி சாமி கும்பிட்டுருப்பீங்க. அதே மாதிரி தான் நான் டெய்லி யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸை வந்து இன்றைக்கி வந்து நான் வந்து அதுக்கு வந்து சாமி கும்பிட்டு மீதியை வந்து நான் கண்டினியூ பண்ண போகிறேன். அதுதான் இன்றைக்கி இந்த ப்ளாகில் பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுறது நம்ம வண்டி. வண்டி ஃபஸ்ட்டு வந்து குளிப்பாட்டிட்டு அதுக்கு சாமி கும்பிட்டு எப்பா பத்திரமா என்னை கூப்பிட்டு போயிட்டு வர்ற, இதே மாதிரி எப்பயுமே என்னை பத்திரமா கூப்பிட்டு போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு வணங்கிட்டு நம்ம சாமி கும்பிட்டு ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு வண்டியை வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து குங்குமம் சந்தனம்லாம் வைப்போம் இல்லையா, அதை நம்ம ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம். அதுக்கப்புறமேட்டு நான் டெய்லி யூஸ் பண்ணுற ஆக்சுவலாக யூஸ் பண்ணணும்னு சொல்லி வாங்கி வச்ச மெட்டீரியல் தான் ஜிம்மோட எக்யூப்மெண்ட்ஸு. அது அப்படியே இருக்குது. அது மட்டும் கொஞ்சம் தொடச்சி கொஞ்சம் எண்ணெண்ணையே போட்டு வச்சுட்டு சாமி கும்பிட்டு மீதி வந்து வித்யுத்தோட ஸ்கூல் புக்ஸு நோட்ஸ்லாம் இருக்குது, அதையும் இன்றைக்கி வந்து சாமிக்கு முன்னாடி வச்சு கும்பிட போகிறோம். அதான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம வண்டியை வந்து வாஷ் பண்ண போயிடலாம். அப்படியே வாங்க. இதுக்கு முன்னாடி குங்குமமும் இந்த சந்தனமும் வச்சுருக்கேன். சில இது சந்தனம் இல்லை, மஞ்சள் நினைக்கிறேன். இதை அப்படியே கீழே கொண்டு போயிட்டு வண்டியை வாஷ் பண்ணிட்டு மீதியாக நான் கண்டினியூ பண்ணுறேன். கீழே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். வண்டியாச்சு, வாஷ் பண்ணிட வேண்டியதான். ஆக்சுவலாக வித்யுத் வந்து அடம் பிடிப்பான் அப்படியே வண்டியை வாஷ் பண்ணுறதுக்கு, ஆனால் இப்போ விளாண்டுட்டுருக்கனால அவன் வரல. நம்ம வண்டியை வாஷ் பண்ணினா ஃபஸ்ட்டு இந்த லைட்டு நல்லாயிருக்கா. ஆல்ரெடி நம்ம வந்து வாஷ் பண்ணதில் ஒரு வாட்டி இந்த லைட்டு போயிடுச்சு. மீன்ஸ் என்ன சொன்ன, அந்த சுவிட்ச் இருக்கு இல்லையா, இந்த சுவிட்சில் தண்ணி போனதுனால போயிடுச்சு. இப்போ பரவாயில்ல, எப்படி இருக்குன்னு தெரில. தண்ணி அடிக்குது, வருமா? வருது வருது வருது. வண்டியை நல்லா வந்து வாஷ் பண்ணிட வேண்டியதான். பண்ணிட்டு கும்பிட்டு மீதி வந்து நம்ம ஜிம் எக்யூப்மெண்ட்ஸுக்கு ஒரு பூஜையை போட்டுற வேண்டியதான். பா எவ்வளோ அழுக்கு, வாங்க வந்து காமி. நல்ல வேலை அவன் விளாண்டுட்டுருக்கான், இல்லைன்னா டேடி நாடிக்கிறேன் நாடிக்கிறேன்னு சொல்லிட்டு விடமாட்டானே வண்டியை கழுவுறக்கே. ஓகே, இங்கே வா, இங்கே வந்து காமி. அந்த லைட்டுக்கு நல்லா தெரியுது பாரேன், வண்டி எப்படி தெரியுது. இங்கே ஃபுல்லும் ரெண்டு மூணு நாளாக மழை பெஞ்சனால சென்னையில் கொஞ்சம் ரோடு ஃபுல்லுமே சகதியாக இருந்தனால கொஞ்சம் அழுக்காயிடுச்சு ரொம்பவே. தலைவன் நான் வாங்கி எங்கெங்கெல்லாம் போகணும்னு நினச்சிருந்தேன், எங்கெங்க ஃபுல்லாக வாங்கினதுலேருந்து வேலையாகவே இருக்குது, எங்கேயுமே டூர் போக முடியலை. ஸோ மோட்டோ விலாக்லாம் பண்ணணும்னு நினச்சி நிறையா பிளான் போட்டிருந்தேன், எதுக்குமே போக முடியலை. போகணும், பண்ணலாம், எங்கே போயிட போகுது, நம்மக்கிட்ட தானே இருக்க போகிறோம். அதுக்கப்புறமேட்டு வேறு ஏதாவது சூப்பர் பைக்கும் வாங்கலாங்க. ஏய் ஏய், நான் தண்ணி ஸ்லோவாக வருது, இவ்வளோ தான் வருமா? ஓப்பன் பண்ணிவிடு. எஸ் இப்போதான் ஆயிரம் போது. அப்பா எவ்வளோ அழுக்கு இருக்கு, இங்கே வந்து காமி அழுக்கு போகிறேன். போய் வண்டியை காமி பக்கத்தில் போ. கேமராவில் பட்டுறாம நல்லா தெரியுதா வண்டியை வாசாடுறது. ஓகே, தலைவனை குளிப்பாட்டியாச்சு.
ஓகே வச்சலாமா, பொட்டுமை பொட்டுமையும் குங்குமத்தையும். ஆ இது ஜாலியாக இருக்கு, ஆனால் இதுக்குள்ளே தண்ணி போயிடுமான்றது பயமாக இருக்கேன். ஃபினிஷ், தலைவனை குளிப்பாட்டியாச்சு. என்ன எல்லோ கலர் வர மாட்டேங்குது, போச்சா? கொஞ்ச நேரம் கழிச்சு வரும்னு நினைக்கிறேன். சரி விடு, ஓகே போதும், குளிப்பாட்டினாத வைக்கலாம். ஆன் பண்ணியா? எங்கே வைக்கலாம் சொல்லு. எங்கே? சரி ஓகே. தலைவனுக்கு, தலைவனுக்கு ஃபஸ்ட்டு வந்து இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, அவ்வளோதான். குங்குமம் இருக்குது, குங்குமத்தை வச்சிடலாம். இந்த வண்டி யாரோட தெரியல, அப்படியே இருக்கு. எங்கடா தெரியும் தெரியும். ஓகே அவ்வளோதான், தலைவனை கொஞ்சம் நேரத்து தான், கொஞ்சம் நேரத்துக்கு வந்து வண்டியை ஓர்த்து, தலைவனாக கொஞ்சம் நேரத்தில் வந்து ஓர்த்த நிப்பாட வேண்டியது தான். வித்யுத்துக்கு விளாட்ற கால் கிடச்சனால அங்கே முன்னாடி விளாடிட்டுருக்கான். இல்லைன்னா தண்ணியை வந்து வண்டியை கழுவவே விட மாட்டான், பைப்பாகவே பிடுங்கியிருப்பான். அவன் ஜாலியாக விளாண்டுட்டுருக்கான். ஸோ இந்த மாதிரி உங்கள் வண்டியை நீங்கள் வந்து நேரம் வந்து கழுவி சாமி கும்பிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, வண்டியை குளிப்பாட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஜிம் எக்யூப்மெண்ட்ஸையும் வித்யுத்தோட புக்ஸையும் எடுத்து வச்சு சாமி கும்பிட வேண்டியதாங்க ஆயுத பூஜைக்கு. இது என்னென்னு பேர் வச்சோம் நம்ம வண்டிக்கு? ஈகிளா வண்டிக்கு. ஆமாம், நான் வண்டிக்கு முத முத எடுத்தோடனே ஈகிள்னு தான் பேர் வச்சேன். ஆக்சுவலாக நம்மளோட வண்டிக்கு வந்து நல்லா கழுவி குங்குமமும் மஞ்சளும் வச்சாச்சு. இப்போ நம்ம யூஸ் பண்ணுற வந்து என்னோடய ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் இல்லது இருக்குது, அதை வந்து வச்சுருக்கோம் சாமி கும்பிட்றதுக்கு. ப்ளஸ் வித்யுத்தோட நோட் புக்கும் வச்சுருக்கோம், அதை வச்சு சாமி கும்பிட்டு அவ்வளோதான். இந்த ஆயுத பூஜையை சிறப்பாக முடிக்க வேண்டியதுதான். இதான் வச்சுருக்கோம், நீங்களும் எல்லோருமே வந்து சாமி கும்பிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேரம் கும்பிட்டு முடிச்சிருப்பீங்க. இந்த வீடியோ மேபி நீ பார்ப்பீங்க, இல்லைனா நாளைக்கு பார்ப்பீங்க. அவன் கோவத்தில் உட்காந்துருக்கான், அவனுக்கு வேறு ட்ரெஸ் வேணுமாமா, அவன் பனியனோட உட்காந்துருக்கான். சரி ஓகேங்க, பார்க்குறீங்களா என்னென்ன வச்சு கும்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். நம்ம ஒர்க் அவுட் பண்ணுற சில எக்யூப்மெண்ட்ஸில் ரெண்டு தம்பில், ஆக்சுவலாக இன்னும் நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் உள்ளுக்கில் இருக்குது, சும்மா அதில் வந்து ஒரு ரெண்டு மூணு மட்டும் வச்சுருக்கேன். வித்யுத்தோட நோட் புக்ஸ் வச்சுருக்கோம், நம்ம எடிட்டிங்க்கு யூஸ் பண்ணுற லேப்டாப் வச்சுருக்கோம். ப்ளஸ் வந்து சாமி கும்பிட போகிறோங்க, அவ்வளோதான். இதை வச்சு தான் இன்றைக்கி வந்து நம்ம ஆயுத பூஜைக்கு வந்து சாமி கும்பிட போகிறோம். ஓகே, சாமி கும்பிட்டு மீதியை கண்டினியூ பண்ணுறேன், அவ்வளோதான். சாமி கும்பிட்டு மீதி என்ன கண்டினியூ பண்ணுறது, அவ்வளோதான். ஆயுத பூஜையோட வ்ளாக் முடிஞ்சு, மீதி இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். நான் சாமி கும்பிட்டு அவன் பொறி, ஆமாம்மா பொறி கேட்டிருக்கான்னு அழுதுட்டு உட்காந்துருக்கான் அவன். ஆக்சுவலாக பொறி வேணுமாம்மா, நில்றா சாமி கும்பிட்டு சாப்பிட்லாண்டானா கேட்காம கோச்சுட்டு உட்காந்துருக்கான். அங்கே சாமி கும்பிட்டுனா பொறி தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுருக்கேன் அவனை. பொறிக்காடா கோச்சுட்டு உட்காந்துருக்க, காமி மூஞ்ச. சரிங்க, ஆக்சுவலாக அவன் பொறிக்காக தான் கோச்சுட்டு உட்காந்துருக்கான். அவ்வளோதாங்க, நான் சாமி கும்பிட போகிறேன், நீங்களும் கும்பிட்டு முடிச்சிருப்பீங்க. நம்ம இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பை ஜெயத்தன் வேவ்ஸ், எல்லோரும் சேஃபாக இருங்க. நம்ம இன்னொரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். பை 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 பை.